வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தனுஷ்கோடியில் வந்து தூண்டி போட்டு ரீல் ராடை பயன்படுத்தி வந்து கொடுவா மீன் பிடிக்கிறத நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். இந்த கொடுவா மீனுக்கு வந்து நிறைய பேர் கேட்டாங்க, பாப்பர் போட்டால் வந்து பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. பாப்பர் போட்டால் வந்து பிடிக்கிறது வந்து ரொம்ப வந்து வேறு, எப்பமாச்சு தான் வந்து பாப்பரில் இந்த மீன் மாட்டும். இந்த சாஃப்ட் க்ளோருக்கு தான் வந்து இங்கே வந்து கொடுவா மீன் அடிக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். சாஃப்ட் க்ளோரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்களையும் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து கொடுவா வந்து எப்போவுமே இந்த தனுஷ்கோடியில் இருக்கும். அரிச்சல் முனைக்கு முன்னாடி வந்து இந்த இடம் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் அரிச்சல்மலையிலேருந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடி, இதாக பாருங்க, அந்த 200 மீட்டருக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்போ வந்து கொடா பிடிச்சிட்ருக்கோம். அங்கேயுமே வந்து பிடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து ரீல் ராடை பயன்படுத்தி வந்து கொடா பிடிக்கிறாங்க, இப்போ போட்டிருக்காங்க. கடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து ரீல் ராடை பயன்படுத்தி வர்றதுக்கு முன்னாடி வந்து நெட்டில் வந்து வந்து காற்றை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மீன் மாட்டும். இப்போ மீன் இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அடுத்தடுத்து மீன்கள் வந்து நல்லா நிறையவே மாட்டும். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா வந்து 10:30 ஆகுது. இப்போ 10:30 வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலையிலே வந்துட்டாங்க, யாருக்குமே வந்து மீன்கள் வந்து மாட்டல. நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தோம், அதுலேயுமே இந்த அண்ணன் தான் வந்து கொடுவா மீன் வந்து 2 கொடுவா வந்து இந்த இடத்துல தான் பிடிச்சாங்க. இப்போ அந்த அண்ணன் வந்து லூரை போடுறாங்க. இப்போ வந்து கொடுவா மீன் வந்து இந்த லூரில் அடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த மீனை வந்து அதோட போக்கில் வந்து விட்டு தான் வந்து பிடிக்கணும். நம்ம உடனே வந்து அதோட போக்கில் வந்து நம்ம வந்து ஸ்பீடாக வந்து ரீலை சுற்றக்கூடாது. கொஞ்சம் அதோட போக்கிலே விட்டு விட்டு தான் நம்ம வந்து ரீலை சுற்றணும். இல்லைனா அப்படின்னா வந்து இந்த ரூலில் இருந்து தப்பிச்சு போயிடும், மீன் வந்து தப்பிச்சு போயிடும். இப்போ பாறை மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து அதோட வாயில் வந்து அடி ஏறி இருக்கும். அப்போ வந்து அது அத்து போக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் கொடுவா மீன் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து அந்த இடத்துல வீக்காக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வந்து அது அத்துட்டு போக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் அத்துட்டு போயிடும். அதனால் லூரில் அடிச்சுட்டு அப்படின்னா வந்து மெதுவாக வந்து அதை சுற்றி நம்ம வந்து ஒரு 6 நிமிஷம், ஒரு சில மீன்கள்லாம் வந்து 10 நிமிஷம் ஆகும். ஒரு சில மீன்கள்லாம் நல்லா பெரிய மீன் கொடுவாக இருந்துச்சுன்னா 15 நிமிஷம் வர நம்மளுக்கு வந்து போக்கு காட்டும். அதுவரை நம்ம வந்து பொறுமையாக இருந்து தான் வந்து அந்த மீனை வந்து கொண்டாட முடியும். நம்ம பாட்டில் ஸ்பீடாக சுற்றிட்டோம் அப்படின்னா வந்து மீன் வந்து அத்துட்டு போயிடும். அலையோட வேகம் வந்து குறைஞ்ச மாதிரி தெரில, அதனால் என்ன செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு வந்து நம்ம மீன் பிடிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து சாப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அலையோட வேகமும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து 2:30 ஆகுது. எப்படியும் வந்து கொடை பிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து மதியம் வந்து வந்திருக்காங்க. லூரை போட்டுட்டே இருக்காங்க பாருங்கள். ஒரு சில நேரங்கள் வந்து லூர் வந்து பாறைகளில் மாட்ட நிறைய நேரம் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் இறங்கி தான் வந்து இந்த இடத்துல எடுக்கணும். இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து அலை கம்மியாக இருக்குது, அலை அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா வலிக்கு விடும் அந்த பாறைகளில். அதுமாதிரி மீன் மாட்டும் போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் வந்து இறங்கணும். இப்போ மெதுவாக சுற்றுறாங்க பாருங்கள். இதே வந்து பாறை மீனாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே சுற்றுவாங்க. ஏன்னா பாறை மீனுக்கு வந்து மீன் வந்து அது ஸ்பீடாக சுற்றினாலும் வந்து கடிக்க வரும். இந்த லூருக்கு வந்து கொடுவா மீனுக்கு வந்து மெதுவாக தான் சுற்றணும். பாப்பர் பார்த்திங்கன்னா வந்து மேலே மிதந்து வரும். இந்த லூர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மெதுவாக சுத்தம் போது என்னென்னா தண்ணியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து வரும். அப்போ வந்து கொடுவா மீன்கள் வந்து அதிக அளவு வந்து மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஒவ்வொரு மீன்களுக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி டெக்னிக் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு கொடுவா மீன் மாட்டிருச்சு. இந்த வீடியோ வந்து நான் எடுக்கல, அவங்க தான் எடுத்தாங்க. இவங்க வந்து வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தங்கிட்டு தனுஷ்கோடியில் ஒரு தூண்டி போட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ ஒரு மீன் மாட்டிருச்சு. காலைல வந்து அலை அதிகமாக இருந்ததுனால வந்து மீன் எதுவுமே மாட்டல. இப்போ மதியம் வந்து போட்டதில் வந்து ஒரு மீன் மாட்டிருச்சு. மணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2:40 தான் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து மீனை பிடிச்சிட்டாங்க. இந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 6 நிமிஷம் வந்து அதோடய போக்கிலேயே வந்து நடந்து தான் இப்போ கொண்டாந்துருக்காங்க. ஆறு நிமிஷம் வந்து இந்த மீன் வந்து ஃபைட் பண்ணியிருக்கு.
இவங்க வெயிட் கணிச்சது 2 கிலோ கணிச்சாங்க, ஆனால் வந்து அந்த வெட்டுற இடத்துல வந்து வெயிட் பார்க்கும்போது வந்து 3 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது இந்த மீன். சைஸ் கூட இருக்கும்பா. இங்க பாரு சரி ப்ரோ, இங்க பாரு. சரி மண்டை இங்க காட்டி வீடியோ எடுத்துருக்கேன்பா. எஸ் இப்போ அவங்க பிடிச்ச மீனை வந்து சமைச்சு வந்து சாப்பிட போகிறாங்க. பொறிச்சு வெறும் மீன் மட்டும் சாப்பிட போகிறாங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து மதியம் சாப்பிட்டாங்க. இது வந்து 3400 இருந்துச்சு இதோட வெயிட்டு. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க குடுவா மீன் வந்து அங்கே கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு வந்து தனுஷ்குல வந்து கிடைக்க மாட்டேங்குங்கிறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ரீல் ராடை பயன்படுத்தும் போது மட்டும் தான் வந்து குடுவா மீன் மாட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கரவலை வந்து தெற்கு சைடு எடுத்தாங்கன்னா வந்து இந்த மீன் மாட்டும். இப்போ நம்ம தூண்டி போட்டது வந்து தெற்கு சைடு, அதுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா வந்து வடக்கு. அந்த சைடில் வந்து மீன்கள் வந்து பெரிய மீன்கள் வந்து அந்தளவு வராது. வடக்கு தெற்கு எப்போ இழுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து இந்த பெரிய பெரிய மீன்கள் வந்து குடுவா மீன்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த டைமில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த குடுவா மீனை வந்து வாங்கி வந்து சமைக்கலாம். ஏன் வந்து கடையில் வந்து குடுவா மீனை வாங்கி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்பெனிலேயே 450 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து விலை போகும். அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ 1500 ரூபா ஆச்சு. இவங்க வாங்கி வச்சாலுமே வந்து யாராச்சும் வந்தால் தான் உண்டு, அதனாலே என்ன செய்வாங்க வந்து பெரிய விலைக்கு உண்ண மீன்களை வந்து வாங்கி வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து தெற்க கடவுளை இழுக்க அது வந்து எப்போ இழுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மழை சீசனில் தான் இழுப்பாங்க. அவன் பார்த்திங்க அப்படின்னா வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்களில் தான் வந்து தெற்கு வந்து கடற்கரையில் வந்து கரவலை இழுப்பாங்க. இல்லை உங்களுக்கு குடுவா மீன் வந்து சமைக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இசைப்படகு போன அன்றைக்கி வந்து இதை குடுவா மீன்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அங்கேயுமே மீன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஹோட்டலில் வந்து சமைக்க கொடுக்கலாம். பண்ணை வந்து ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால தான் வந்து இவ்வளோ ஹோட்டலில் வந்து அந்தளவு வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியான மீன்கள்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. நம்மளுமே இதுவரை வந்து குடை மீன் சாப்பிட நம்ம வலையில் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 5 கிலோ 6 கிலோ சைஸ் வரும்போது வந்து அதை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வர மாட்டோம், ஏன்னா அதை வந்து விற்கணும் தான் ஆசைப்படுவோம். நான் ஒரு சில நேரங்களில் வந்து திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரில் மீனை வந்து ஏலத்தில் எடுக்கலாம்னு பார்க்கும்போது போட்டி போட்டு அதிக ரேட்டுக்கு போகும், அதனாலே வந்து விட்டுருவோம். நம்மள்ட்ட வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக தான் வரும், நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய ஷார்ட் வீடியோலாம் போட்டிருப்போம். 2 மீன் 6700 ரூபாய்க்கு போகுது. அப்போ நம்ம 3000 கிட்ட வருது ஒரு மீனை வந்து நம்ம 3000 வாங்கி சமைக்கணுமான்னு சொல்லி தான் விட்டுருவேன். இந்த மீனை சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சரியான டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கொடுவாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாண்டு மாதிரி கட்டி அதில் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று போல் இருக்கும், 1 கிலோ சைஸ்லேயே வந்து நிறையா இருக்கும், 1.5 கிலோ சைஸ்லேயே வந்து நிறையா இருக்கும். அதனால் அந்த மீன்கள் வந்து வாங்கி சாப்பிடும்போது பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து மீனை விட்டு நல்லா கழுவிட்டாங்க, உப்பு போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடுறாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன துண்டாக இருந்துச்சுன்னா மொத்தமாக உப்பு போட்டு விரவிடுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்பை போட்டு நல்லா விரவி மசாலா பொடி போட்டாங்க. மசாலா பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு இப்போ நல்லா வரவிட்டாங்க. ஒரு மீனை வந்து உயிரோட பிடிச்சி உடனே நம்ம சமைச்சு சாப்பிட்றங்கிறது வந்து அது ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஐஸ் எதுவுமே வைக்கலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. மசாலா தடவி வெட்டி மசாலா தடவி எல்லாமே அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிருச்சு. அப்படி நம்ம சாப்பிடும்போது பிடிச்ச உடனே நம்ம சாப்பிடும்போது வந்து மீனோட டேஸ்ட் வந்து எப்போவுமே வந்து அருமையாக இருக்கும். இந்த மீன் மட்டும் இல்லை, எல்லா மீனுமே வந்து நம்ம வந்து பிடிச்ச உடனே வந்து பிடிச்சி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா வந்து செம டேஸ்ட்டான மீனில் ஒன்று. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டு
இல்லை உங்க மூணு மொட்டை மொட்டை எடுக்க போகிறேன் உட்காரு. தம்பி கிளம்பி இருப்பாங்க, நான் தான் இருப்பு இருப்பு அழுதுட்டே இருந்தேன். வாங்க ட்ரெஸ் உட்காருமா. அப்பா ஒரு நிமிஷம் திரும்பி உட்காருங்க, அம்மா உட்காருங்க. ம்ம்